ராமநாதன் நம்ம நாச்சியல் அம்மா அவங்க ரொம்ப சொல்றாங்க நம்முடைய முதல்வருடைய உடல்நல சரியில்லை எட்டு கோடி பேர் ஆள்றதுக்கு அவர் தன்ன இயலாமையாக சில வார்த்தைகள் விடுது டங் ஸ்லிப்புங்கிறதெல்லாம் தாண்டி அவருக்கு ஒரு இயலாமை இருக்கிறது அதனால இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சொல்றதாக அரசினுடைய பின்னடைவு அப்படின்லாம் சொல்றாங்க ஆமாம் அதுவும் உண்மைதான் அதாவது ஒரு பாதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உண்மையை சொல்லியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட கெடுதலை வந்து தைரியமாக செய்வோம் அப்படிங்கிறது வந்து அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழக்கம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும் அன்று பிள்ளை வடிவான கழகம் இன்று வெள்ளி விழா காணும் கழகம் அப்படிங்கிற பாட்டுக்கு உதாரணம் அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை எதிர்கட்சியாக இருக்கும்போது நிறைய எல்லா விதத்துலேயும் கெடுதல் பண்ணுவாங்க அது மத்திய அரசாங்கத்தில் இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருக்கும்போது அது ஜல்லிக்கட்டை தடை பண்ணினதாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு விஷயங்களில் அதாவது ஆளுங்கட்சியை ஆள விடாமலே ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் ஒன்றியங்கள்லேயும் எவ்வளவு பிரச்சனை செய்வாங்க போலீஸ் ஸ்டேஷனில் பூந்து எவ்வளவு செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் நன்மைகளை பொறுத்த அளவில் என்னமோ நன்மையை செய்வதற்கு கூட பயப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன நன்மைகளை அப்படி செஞ்சிட்டாங்க இன்றைக்கி செய்தி வருது அம்மா அவர்கள் 2012 நாகை மீன்வள பல்கலைக்கழகத்தை தோற்றி வச்சாங்க அதில் இன்றைக்கி மாணவர் சேர்க்கையில் இன்றைக்கி வந்து ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் தகவல் வந்த உடனே ஒரு கடைநிலை ஊழியர்கள் 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு அமைச்சர்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்குமா அல்லது அமைச்சரவைக்கு தொடர்பு இல்லாமல் இருக்குமா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆள்பவருக்கு தொடர்பு இல்லாமல் இருக்குமா அந்த அதெல்லாம் ஒன்றும் அப்படி ஊழலாக இருக்கட்டும் எதேச்சதிகாரமாக இருக்கட்டும் இன்றைக்கி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளியில் ஓப்பனாக வந்து சொல்கிறார் அதாவது இந்த குடும்பமே 30,000 கோடி ரூபாயை ஒரு வருஷத்தில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு குறைஞ்சபட்சம் ஒரு விசாரணை கமிஷனாவது அமைச்சு ஒரு சப்இன்ஸ்பெக்டர் தலைமையிலையோ அல்லது பெரிய நீங்கள் நீதிபதிகள் தலைமையிலலாம் அமைக்க வேண்டாம் அந்த மாதிரி ஒரு விசாரணை கமிஷன் ஏதாவது அமைச்சாங்களா அந்த அமைச்சரை போய் விசாரித்தாங்களா ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி ஏகப்பட்டதை என்னமோ என்ன அதாவது ஆவின் பால் விலையை கூட்டுறது மோர் விலையை கூட்டுறது தயிர் விலையை கூட்டுறது எல்லாம் இந்த மாதிரி நெய் விலையை கூட்டுறது இதை போன்ற நன்மைகளை செய்ய தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா அல்லது என்ன நன்மைகளை பெருசாக செஞ்சு விட்டாங்க இப்போ இதில் எவ்வளவோ தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னாங்க மின் கட்டணத்தை குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி மின் கட்டணம் வரலாறு காணாத அளவில் இன்றைக்கி ஏற்றிருக்காங்க அதே மாதிரி சொத்து வரியை ஏகமாக கூட்டியிருக்கிறார்கள் இப்படி என்ன நன்மையை வந்து அவர்கள் செய்வதற்கு பயப்படுகிறார்கள் ஒரு பயமும் இல்லை அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் அடுத்தாப்புல மக்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது கவலைப்படுறாங்களா இது கடந்த காலத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தபோது செய்த எதிர்கட்சியாக இருந்தபோது கூட தீமைகளை நாங்கள் வந்து தைரியமாக செய்வோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ ஒரு ஆபாசமான ராமநாதன் இப்போ நாம் ஒரு தொலைக்காட்சியினுடைய ஜேர்னலிஸ்டாக இருக்கிறோம் நீங்கள் ஒரு அரசியல் வக்கீல் ஆனால் பொதுமக்கள் என்ன பார்ப்பாங்க நாங்கள் கெட்டதை கூட தைரியமாக செஞ்சோம் இப்போ நல்லது கூட செய்ய வேண்டியிருக்குன்னா ஒரு சாமானிய மக்கள் எப்படி புரிஞ்சு எப்படி இப்போ எப்படி நல்லது நீங்கள் என்ன மாதிரி நன்மை இப்போ புதுக்கோட்டை வேங்கை வயலில் வந்து கழிவுகளை கலந்தவங்களை தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் ஒரு குடிநீர் தொட்டியில் கழிவுகளை கலக்கிறாங்க அது என்னமோ பெரிய சிபிஐ விசாரணை ஸ்காட்லாந்து விசாரணையை போல் நீங்கள் வந்து இவ்வளவு நாள் விசாரிச்சுக்கிட்டே இருந்து குற்றவாளிகளை பாதுகாக்கிறீங்களே அந்த மாதிரி நல்லது செய்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களா என்ன நல்லது நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க அதை வந்து யார் கைப்பிடிச்சி தடுத்துட்டாங்க ஏதாவது ஒரு வெள்ளை அறிக்கை நீங்கள் வந்து வெளியிட முடியுமா நீங்கள் வந்து இப்போ 8 மணி நேர வேலையாக்குன அந்த மாதிரி நல்லது செய்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்தீங்களா அதை உங்களுடைய கூட்டணி கட்சி நண்பர்களே எதிர்த்தாங்களே அந்த மாதிரி நன்மைகளை செய்கிறதுக்கு கொண்டு வந்தீங்களா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஆபாசமான ஒரு பேச்சு ஆபாசமான நடத்தை அப்படின்னு பார்த்தா தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் இதையெல்லாம் சீரழிக்க வேண்டும்னா ஆரம்ப காலத்திலிருந்து எதிர்கட்சிகளை நீங்கள் எதிர்கட்சியில் கலைஞர் இருக்கும்போதும் சரி ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி
எங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் காவலர்கள் பெண் காவலர்களை பாதுகாப்புக்கு போட முடியல, அவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க, நடந்துக்கிறாங்க. இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர் குஷ்பு அவர்களை, அம்மையார் அவர்களை மிக தரக்குறைவாக பேசுவார்கள். ஜெயலலிதா அம்மையாரை பேசாத பேச்சா அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள். இப்போ ஒரு இந்து சடங்குகள் எல்லாம் அவ்வளவு கேவலமானது என்றெல்லாம் எவ்வளவு கேவலமாக. இப்போ ராமர் எந்த கோவிலில் போய் பிஇ பட்டம் பெற்றார் அப்படின்னா, நம்ம அடுத்தாப்புல மக்கள் கேட்குறாங்கள்ல, வள்ளுவர் ஓட்டம் கட்டின வள்ளுவர் கட்டம் கட்டின கலைஞர் அவர்கள் எந்த சிவில் இன்ஜினியர், எந்த கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் படித்தார் அப்படின்னு தெரியும்ல. இதே மாதிரி ஒன்று ரெண்டு சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அதாவது பண்டார நாயகாவோ கணவனை இழந்தவர். சரி, நீங்க அந்த ஒரு 25 வருஷம் முன்னாடி கதைக்கு போகாதீங்க. பண்டார நாயக்கா கதை, கள்ளத்துக்கு வீசின நெடுமாறன் கதை எல்லாம் இருக்கட்டு, இப்ப இவருடைய யுகத்தை பேசுவோம். நீங்க ராமநாதன், மு க ஸ்டாலின் பொறுத்த அளவுல எந்த நன்மையும் செய்யாத ஒரு தோல்வி அடைந்த அரசாங்கம். அதைத்தான் ஆட்சியால் சுகந்தி என்ன சொல்றாங்க, அவருக்கு வந்து அவருடைய தன் கட்டுப்பாட்டில் இல்லை. இல்ல, இப்ப வார்த்தைகள், இப்ப நான் உட்கார்ந்து பேசினா இப்படிதான் இவர் பேசுவார் அப்படிங்கறது தெரியும். இப்போ நான் என்ன கண்ட்ரோல் பண்ணனா உங்களை எப்படி நான் ட்ரீட் பண்ணுவேன், இப்போ ஒரு பேச்சு சொல்ல வரேன். அப்போ நீங்கள் என்னங்க கேட்குறீங்க, நீங்கள் நிறைய எல்லாரும் உட்காந்துட்டு அப்படி நீங்கள் கேட்பீங்களா இல்லையா? அந்த மாதிரி அவர் நினைச்சாலும் அவரால் முடியல, நினைச்சா முடியல அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொன்னால் கலைஞர் குடும்பம் தான் தமிழ்நாடுன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காரு. கலைஞர் குடும்பம் தான் அது யார் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு சொல்லியிருக்காருன்னு சொன்னால் மோடி சொன்னாருன்னு சொல்லுங்கள். இல்லை இல்லை, வாரிசு அரசியலுக்கு பதில் சொல்கிறார். நம்ம வாரிசு அரசியலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 8 கோடி குடும்பங்களில் ஒரு அங்கம் தான் நாங்கள் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. திமுக ஒட்டுமொத்த தமிழர்களின் குடும்பங்கிறார் மு க ஸ்டாலின். நிஷாவில் பார்க்க வரும்போது கூட்டம் கூட்டமாக வருவாங்க. அது கருணாநிதி சொல்வாராம், என் பையனை பார்க்க முன்னாடி எல்லா பிள்ளையும் என் பிள்ளை பாரு, அது ஒரு அளவுக்கு அண்ணா தம்பி தம்பி கேளுங்க ஐயா, அண்ணா தம்பி தம்பியும் பாரான். இவர் மட்டும் உடன்பிறப்பே. ஆமாம், உடன்பிறப்பே அப்படின்னு சொல்றது அவர்தான் சொல்றாரு. ஆமாம், உடன்பிறப்பேன்னு சொல்றது அவங்க குடும்பத்தில் பத்திரம்தான் பதவி. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 10 குடும்பங்கள் இருக்கும் பேசுவோம். கலைஞருடைய குடும்பத்தில் இன்னைக்கு வந்து கனிமொழி அம்மையார் எம்பியாக இருப்பார். இவர் வந்து அது பேசுவோம், அது பேசுவோம். இப்போ அது இருக்கிறதெல்லாம் தெரியும். அழகிரியிலேருந்து எல்லாரும் வந்தாங்க, ரெண்டாவது பேசுவோம். இப்போ இந்த எதுவும் செய்ய முடியலன்னு புலம்பக்கூடிய ஸ்டாலின் தலைப்பில் என்ன செய்ய முடியவில்லை என்பதற்கு கேட்போம். நீங்கள் வந்து இதெல்லாம் நான் செய்ய நினைச்சேன், இதெல்லாம் செய்ய முடியல, என்னை கையை பிடிச்சி திமுக காரங்க இழுக்கிறாங்க அப்படின்னு நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. வெளிப்படையா டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. ஆமா, வெளிப்படையா சொல்லுங்க.